அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சந்தித்து பேசி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சந்தித்திருக்கிறார். முன்னதாக இன்று பிரதமரை சந்திப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த சந்திப்பின் போது யாரெல்லாம் அங்கு இருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தற்போது அங்கு பேசப்படும்? விக்னேஷ், சரியாக 10:30 மணிக்கு இரவு 10:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரம் ஒதுக்கியிருந்தார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்திப்பதற்காக. இந்த சந்திப்பின் போது திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய TR பாலு உடன் இருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதல்வரின் தனிச் செயலர் உடன் இருக்கிறார். மற்ற மூத்த அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். அதே போல பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் உடைய தனிச் செயலர்கள் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருப்பார்கள். தமிழ்நாடு முதல்வரை பொறுத்தவரை சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு, சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை வெள்ள பாதிப்பு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை தனியாக அவர் தரப்போகிறாரு. மத்திய குழு ஆய்வு செஞ்ச விவரங்கள், அதே மாதிரி எவ்வளவு நிதி கேட்கப்பட்டிருக்குது, குறிப்பாக பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த சந்திப்பின் போது முன்வைப்பாரு அப்படின்ற ஒரு விவரம் நமக்கு தகவல்களாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இப்போ தூத்துக்குடி மாதிரியான தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து இன்னும் கணக்கிடும் பணிகள் அப்படின்றது இப்போ ஏன்னா இன்னும் மழை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மத்திய குழுவும் இப்போதான் ஆய்வுகளை தொடங்க போறாங்க. அதனால எவ்வளவு எஸ்டிமேஷன் ஆகும் அப்படின்றத நாங்கள் விரைவில் நாங்கள் கடிதமாக எழுதுவோம், அதற்கேற்றபடி உடனடியாக வந்து நிதியை ஒதுக்கணும் அப்படின்ற விஷயம் கேட்பாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மழை வெள்ள பாதிப்பை இயற்கை பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை பிரதானமாக இருக்கும். ஏன் வந்து இயற்கை பேரிடராக அறிவிக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கும்னு நம்ம பார்வையாளர்களுக்கு கேள்வி எழும். இயற்கை பேரிடராக அறிவித்தாதான் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவி அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா வரலாறு காணாத ஒரு மழையாக வந்து சென்னையிலையும் வந்திருக்கு, தென் மாவட்டங்கள்லையும் வந்திருக்கு. அதுவும் 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்களில் காயல்பட்டினம் மாதிரியான நிறைய இடங்களில் இதுவரைக்கும் பதிவே ஆகாத அளவுக்கு மழை வெள்ள பாதிப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உயிரிழப்புகளும் ஒரு பக்கம் இருக்குது, அதே மாதிரி கட்டுமான பொருட்களுடைய சேதமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எஸ்டிமேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏற்கனவே சென்னை ஒட்டிய அந்த மழை வெள்ள பாதிப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு கேட்கறதுக்கான திட்டம் தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்த சூழலில் இப்போ மற்ற இடங்கள்லையும் பாதிப்பு இருக்கு. இன்னும் இது முழுமையாக முடிவடைஞ்சிச்சா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் பருவமழை காலம் அப்படின்றது தொடர்ந்து இருக்கு. விவசாய பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கணக்கீடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கால்நடைகள் உயிரிழப்பு எவ்வளவு தூரம் ஏற்பட்டிருக்கு, வனத்துறை சார்ந்த வனப்பகுதிகளில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, காட்டுயிர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா, ஏற்பட்டிருக்கக்கூடிய சாலை பாதிப்புகள் எவ்வளவு இருக்கு, அரசு சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள்ல எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படின்னு நிறைய 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 விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தொகுத்து பிரதமர்கிட்ட கொடுப்பாங்க. ஏற்கனவே ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நேரில் வந்து ஆய்வு பண்ணியிருந்தாரு. இன்னும் இப்போ தென் மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யறதுக்கு மத்திய அரசிலிருந்து அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்படணும்ன்ற கோரிக்கை முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் CM வந்து பிரஸ் மீட் பண்ணும் பொழுது அந்த எக்ஸாக்டான நம்பர்ஸ் எவ்வளவு தொகை கேட்க போறோம் அப்படின்றத நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா மழை வெள்ள பாதிப்பு இன்னும் தொடர்ந்தியாக நடந்துகிட்டு இருக்கு. பிரதமருடனான சந்திப்பின் பொழுது அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம இந்த சந்திப்பு முடியறதுக்கு எப்படியும் ஒரு 20-25 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அந்த எஸ்டிமேஷன் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் அஃபீஷியல் செய்தி குறிப்பாக வரும் அப்படின்ற தகவல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் CM கிளம்பும் போது நம்ம அவர்கிட்ட பர்சனலாகவே கேட்டோம், PM உடைய சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ப்ரீஃப் பண்ணுங்கள், எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அவரும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் நேரம் பார்க்க வேண்டியதுக்கு அவரும் காலையிலேருந்து நிறைய மீட்டிங்ஸில் இருந்தார். ஸோ அதனால் ஒன்று இன்னைக்கு இப்போ பண்ணுவார், இல்லாட்டி நாளைக்கு காலையில் ப்ரீஃப் பண்ணுவார், இல்லை சென்னைக்கு நாளைக்கு அவர் காலையில் 7:30 அவருக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக அவர் சென்னை வருவார். சென்னையில் வந்தும் தலைமைச் செயலகத்திலையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல வச்சு அஃபீஷியல் ஃபிகர்ஸ் எவ்வளவு சேதமாயிருக்கு, எவ்வளவு கேட்டிருக்கோம் அப்படின்ற துல்லியமான விவரங்கள், ஏன்னா இப்போ சந்திச்சு வந்த உடனே பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்றக்கான தகவல்கள் நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் எக்ஸாக்டான ஃபிகர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, மத்திய குழு பிரதமர் அலுவலகத்துக்கு எவ்வளவு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு துறையும் இருக்குது. மின்சாரத்துறை சார்ந்து கணக்கீடுகள் எடுக்கணும், விவசாயத்துறை சார்ந்து கணக்கீடுகள் எடுக்கணும், உள்துறை அமைச்சகம் சார்ந்து கணக்கீடுகள் எடுக்கணும் இப்படின்னு, அஃப்கோர்ஸ் என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியிலிருந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு துறை ரீதியாக அந்த பாதிப்புகளை அளவிடுறதுக்கான ஒரு தேவை அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த சந்திப்பின் பொழுது வலியுறுத்துவாங்க. கடந்த காலங்களில்
ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது என்னென்ன மாதிரியான நிதியுதவி கேட்கப்பட்டது, அதுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, அந்த கணக்கீடுகள் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தேவையான அளவுக்கு ஹெலிகாப்டர்கள், ராணுவ உதவி, இந்த மாதிரியான என்டிஆர்எஃப் உதவி இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு கேட்டது கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாகவும் இதை நம்ம பார்க்கலாம். பிரதமருக்கு தமிழ்நாடு முதல்வர் தனிப்பட்ட முறையில் அதுக்காக நன்றி சொல்லுவார். மோரோவர் இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற விஷயங்கள் குறிப்பாக மத்திய அரசுகிட்டிருந்து டைரக்டாக வரக்கூடிய இமீடியட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க, உடனடியாக எவ்வளவு நிதி தேவைப்படுது. அப்கோர்ஸ் நமக்கு சென்னையில் வந்த அந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தப்போ உடனடியாக ஒரு 450 கோடி, அதுக்கப்புறம் சென்னை நகரத்துக்கு மட்டும் மறுகட்டமைப்புக்காக புதுசாக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம்லேருந்து ஒரு 550 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. முதல்ல ஒதுக்கீடு செய்தது வந்து மத்திய அரசு தொகுப்புலேருந்து மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய பேரிடர் இயற்கை பேரிடர் நிதியாக தான் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ அவங்க கேட்கறது தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்கோர்ஸ் அந்த தொகை இன்னும் அதிகமாகும். பட் ஆனால் அதுக்குன்னு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற க்ரைட்டீரியா எல்லாமே இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாவுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பிரதமர்கிட்ட நேரடியாக தமிழ்நாடு முதல்வர் சமர்ப்பிப்பார். மோரோவர் மற்ற விஷயங்கள், ஏன்னா இரண்டு தலைவர்களும் எப்பவுமே சந்திச்சுக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் மரியாதை செலுத்திக்குவாங்க, உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கேட்டுக்குவாங்க. அப்கோர்ஸ் நிச்சயமாக அரசியல் இருக்கும். இரண்டு அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் பொழுது அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது அரசியல் இருக்கும். ஸோ அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக கடைசி நேரத்தில் பிரதமர்கிட்ட சந்திக்கிறதுக்கான கால நேரம் கேட்டு அதுக்கு உடனடியாக கால நேரமும் ஒதுக்கப்பட்டு இப்போ அந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விஷயங்கள் ஆலோசிக்கப்படும், விரிவாக ஆலோசிக்கப்படும். ஸோ அது எல்லாமே என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எக்ஸாக்ட் ஃபிகருக்கு வந்து வி ஹவ் டு வெயிட். வந்ததுக்கப்புறம் ஒன்று ப்ரெஸ் ரிலீஸ் மூலிமா நமக்கு தெரியும், இல்லாட்டி முதல்வர் இங்கே நேரடியாக வந்து நம்மகிட்ட ப்ரீஃப் பண்ணார்னா அதுலேருந்தும் நமக்கு முழுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். விக்னேஷ் ரஞ்சன், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து குறிப்பிட்டு பேசுனீங்க. இந்த சந்திப்பின் பிரதான நோக்கம் என்பது இந்த பேரிடர் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கும். ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்த போது பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சென்னை வருவதற்கு முன்பாகவே ஒரு தொகை என்பது விடுவிக்கப்படுது. அது மாதிரி இந்த சந்திப்பு முடிந்த உடனே ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான ரஞ்சன்? வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கான தகவல்கள் கிடைக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த ஏரியல் சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரதமர் அலுவலகத்திலேருந்து, அதுவும் குறிப்பாக டைரெக்டாக பிரதமர் மோடிக்கிட்டிருந்து இதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்றது தான் தகவலாக இருந்தது. அந்த தகவலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உறுதிப்படுத்தியிருந்தார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதிப்படுத்தியிருந்தார். அதுவும் அந்த சென்னை நகரத்துக்கான மறுகட்டமைப்புக்கான நிதி அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபைடாக குறிப்பிட்ட மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் அந்த நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் முதலாக சென்னைக்கு இந்த பேரிடர் சமயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் இது வரைக்கும் வரலாறு காணாத வகையிலான மழையாக இருக்குது. நிச்சயமாக இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் பிரதமர் அலுவலகத்துக்கு போயிருக்கும், பிரதமரும் அந்த கோப்புகளை பார்த்ததற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இப்போ நேரடியாக முதல்வரும் சந்திச்சுக்கிறார், வெறும் கடின போக்குவரத்தாக மட்டும் இல்லாமல் நேரடியாகவும் வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு நிதி உதவியோ அல்லது வேறு ஏதேனும் கூடுதல் உதவி வழங்கப்படுதா, இராணுவ ரீதியிலான என்டிஆர்எஃப் ரீதியிலான உதவிகள் எதுவும் அனுப்பப்படுதா, மத்திய அரசிலிருந்து இன்னும் யாராவது அனுப்பி வைக்கப்படுறாங்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முதல்வர் வந்துடுவார், அந்த சந்திப்பு முடிய போகுது அப்படின்ற மாதிரியான தகவல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விக்னேஷ் ரஞ்சன், ஏற்கனவே சென்னையில் மிக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்பு, அதனைத் தொடர்ந்து இப்போ தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டமைப்புகள்லாம் மேம்படுத்த வேண்டும், உடனடியாக நிவாரணம் என்பது தேவையாக இருக்கிறது. இன்னும் மீட்பு பணிகளை வந்து முடுக்கிவிட வேண்டிய அந்த தேவையும் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வாய் வழி மொழி வழியாகவே பேசுவாங்களா, இல்லை மனுவாகவும் கொடுப்பாங்களா முதலமைச்சர் சார்பாக பிரதமர்கிட்ட? கோப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க விக்னேஷ், அதுவும் புள்ளி விவரங்கள் வாயிலாக, எந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்ன, எவ்வளவு தொகை எதிர்பார்க்கப்படுது, எவ்வளவு தொகை இது வரைக்கும் நாங்கள், ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து நிதியுதவியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. காலையில் ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது சிஎம் அதை ஸ்பெசிஃபைடாகவே சொன்னார், அதாவது மத்திய அரசுகிட்டிருந்து உதவி வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இல்லாமல் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம், ஆனாலும் கூட மத்திய அரசுகிட்டிருந்து நிதி உதவி கிடைச்சாதான்
மீட்பு பணிகளையும் இந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய பணிகளும் விரைவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக அவர் வந்து ஒரு 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 அழுத்தம் கொடுப்பாரு. உடனடியாக தேவைப்படுது, அதுவும் பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா கேட்கக்கூடியதே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் இன்னும் அந்த தொகை உடனடியாக விடுவிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு தனியாக அவர் கோப்புகள் கொடுப்பாரு. எந்தெந்த மாவட்டங்களில் மத்திய அரசு சார்ந்த துறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக ரயில் சேவைகள் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு, விமான சேவைகள் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு, பிஸ்னஸ் ஓரியன்ட் ரிலேட்டடான ட்ரேட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படின்றதுனால தொழில் சம்பந்தமான பாதிப்புகள், விவசாயத்துறை சார்ந்த பாதிப்புகள், இயற்கை சார்ந்த பாதிப்புகள், அரசு கட்டமைப்பு சார்ந்த பாதிப்புகள், தனியாருடைய அவங்களுடைய சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள், கால்நடைகளோட உயிரிழப்பு இப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பட்டியல் போடுவாங்க. அந்த பட்டியல் தான் கொடுக்கப்படும். அதை வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பிரதமர் அலுவலகம் வந்து இந்த எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்றதுக்கான டைரக்ஷன்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து அதன் மூலியமா நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுப்பாங்க விக்னேஷ். இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதம் இதே மாதிரி முதலமைச்சர் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கும் போது 15-20 நிமிடங்கள் அந்த சந்திப்பு இருந்ததான்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரியே எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கு நிரஞ்சன்? பிரதமருக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிஎம் கூட நான் இந்த சந்திப்புக்கு முன்னாடியும் அவர் வேற ஒரு நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலே கலந்துகிட்டு இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து பியூர்லி மெயின்லி ஆன் தி கவர்னன்ஸ், அதாவது அரசு சார்ந்த விஷயங்களுக்கான சந்திப்பாக தான் இருக்குது. ஒரு எலெக்ஷன் டைமில் வராங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு டைம் இருக்குது. பட் இப்போவே அன் டைம் ஆயிருச்சு. நாளைக்கு சிஎம்க்கான ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது, பிரதமர் மோடிக்கான ப்ரோக்ராம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரீஃபாக இருக்காது, ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரியான ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாக இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இங்கேருந்து போகும்பொழுதே கோப்புகள் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தனியாக அதை ஒரு கார்லையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ டைரெக்டாக டாக்குமெண்ட்ஸை கொடுத்து என்ன நடக்குது, என்ன எக்ஸாக்டாக போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு பாதிப்பு அப்படின்றதுக்கான அந்த ப்ரீஃபிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மம்தா பானர்ஜி டெல்லியில் இருக்கிறாங்க, பிரதமரை சந்திக்கிறதுக்கான அவங்களும் ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. நிறைய முதல்வர்கள் இன்றைக்கி காலையில் கூட வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த ஒரு கவர்னர் சந்திச்சிருந்தார். ஸோ இப்படி இருக்கின்றதுனால ஸோ இப்போ தமிழ்நாடு முதல்வர் இப்போது வந்திருக்கிறாரு, அவருடைய முடிஞ்சிருச்சு, அவர் இப்போ சந்திப்பு நடந்துக்கிட்டு நடந்து முடிஞ்சு இப்போ வந்திருக்கிறாரு, அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம், அவர் இன்கேஸ் அவர் பேசினார் அப்படின்னா என்ன நடந்துச்சு, எக்ஸாக்டாக என்ன பேசினாங்க அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இப்போ அந்த காட்சிகளை நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் இப்போ சந்திப்பை முடிச்சுட்டு முதல்வர் வந்திருக்கிறத பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிடங்கள் மட்டுமே நடந்த ஒரு சந்திப்பாக தான் இது இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்கேஸ் சிஎம் பேசுகிறாரு அப்படின்னா என்ன எக்ஸாக்டாக கேட்டாங்க அப்படின்றத தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார், சிஎம் சார், அஃப்கோர்ஸ் அவர் இப்போது பேசக்கூடிய இதில் இல்லை, ஏன்னா நிறைய ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, காலையிலேருந்தே நிறைய ப்ரோக்ராம்ஸ்லேயும் அவங்க இருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்குது. இப்போது சந்திப்பு முடிஞ்சிருக்கு விக்னேஷ்.